வணக்கம் உயிர் சேதத்தை தவிர்க்க புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் புதிய எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி வாங்கப்பட்டுள்ளது புதுவையில் விபத்துகளில் சிக்குபவர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படும் போது தலை காயத்தை கண்டறி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கப்படுவது வழக்கம் இது அவசியமானது என்பதால் புதுவை அரசு மருத்துவமனையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் மூன்று கோடியில் சிடிஎஸ் எந்திரம் வாங்கப்பட்டது ஆபத்தான நிலையில் வந்தவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க இந்த கருவி உதவியாக இருந்து வந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் எம்ஆர்ஐ ஸ்கேன் செயல்படவில்லை அதனை பழுது நீக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர் ஆனால் முடியவில்லை எனவே புதிய ஸ்கேன் எந்திரத்தை வாங்க அரசு நடவடிக்கை எடுத்தது ஆனால் போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யாததால் புதிய ஸ்கேன் எந்திரம் வாங்க முடியவில்லை இந்த நிலையில் தற்போது அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்றால் உடனடியாக அவர்கள் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் இங்கும் ஒன்றுக்கு பேருக்கு மட்டும் இந்த ஸ்கேன் எடுக்க முடியும் இதனால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வந்தனர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்க உடனடியாக நேரம் கிடைப்பதில்லை சில நேரங்களில் மூன்று நாட்கள் வரை காத்திருந்துதான் ஸ்கேன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதற்குள் சிலர் உயிரிழந்து போகும் அபாயம் உள்ளது எனவே அரசு மருத்துவமனைக்கு புதிய வாங்க வேண்டும் எம்எல்ஏக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் உறுதியளித்தார் இந்த நிலையில் தற்பொழுது ரூபாய் பதிமூன்று கோடியில் புதிதாக எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி வாங்கப்பட்டுள்ளது இது நெதர்லாந்து நாட்டில் கொள்முதல் செய்யப்பட்டது அங்கிருந்து தற்பொழுது கப்பல் மூலம் சென்னைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி கொண்டுவரப்படுகிறது இந்த கருவி இன்னும் பதினைந்து நாட்களில் சென்னை துறைமுகத்திற்கு வந்த பின்னர் அங்கிருந்து சுங்கத்துறையின் ஒப்புதல் கிடைத்தவுடன் புதுச்சேரிக்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரியில் உயர்கல்வி கவுன்சில் தலைவராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நியமிக்கப்பட்டுள்ளார் புதுவையில் ஆதி திராவிட மக்களின் மேம்பாட்டிற்காக சிறப்பு குறு நிதி ஒதுக்கப்படுகிறது இந்த நிதி ஆதி திராவிட நலத்துறை செலவிடும் இதற்காக மாநில அளவிலான ஆதி திராவிட மேம்பாட்டு கவுன்சிலும் உள்ளது இந்த கவுன்சிலின் உறுப்பினராக ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் புதுவை மின்திறன் குழுமத்தின் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை சார்பு செயலர் கந்தன் என்று சிவராஜன் வெளியிட்டுள்ளார் மேலும் கல்வித்துறையில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் ராஷ்டிரிய உச்சார் சிக்ஷா அபியான் செயல்படுத்தப்படும் திட்டங்களை செயல்படுத்த புதுவை மாநில உயர்கல்வி கவுன்சில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கவுன்சிலின் தலைவராக அமைச்சர் நமச்சிவாயம் நியமிக்கப்பட்டுள்ளார் அது மட்டுமின்றி தனியார் தொழில்நுட்ப கல்லூரிகளில் கல்வி கட்டணத்தை நிர்ணயிப்பதற்காக தனிக்குழுவும் உள்ளது மேலும் மருத்துவ படிப்புகளுக்கான கல்வி கட்டணத்தை நிர்ணயம் செய்ய குழு அமைப்பதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது இந்த குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற ஐகோர்ட் நீதிபதியும் உறுப்பினர்களாக பட்டய கணக்காளர் மருத்துவ கவுன்சிலின் பிரதிநிதி சுகாதாரத்துறை இயக்குநர் சுகாதாரத்துறை செயலாளர் ஆகியோர் இடம்பெற்றிருப்பார்கள் இதற்கான அறிவிப்பினை கவர்னரின் உத்தரவின்படி சார்பு செயலாளர் வெளியிட்டுள்ளார் மருத்துவ கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் பொதுநல அமைப்புகளை சேர்ந்தவர்களுடன் சென்று முதல்வர் ரங்கசாமியிடம் நேரு எம்எல்ஏ மனு அளித்தார் அதில் தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளிடமிருந்து அறுபத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை இடங்களை பெற்று மருத்துவ மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றனர் ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் முப்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு கீழ் மருத்துவ மாணவர்களுக்கு இடம் வழங்கப்படுவது அவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகம் மருத்துவ கல்லூரி தொடங்கி நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றிக்கொண்டு நம் மாநில மாணவர்களுக்கு இடம் கொடுக்காத நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதுடன் அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் இடங்களை மீட்டெடுக்க வேண்டும் புதுச்சேரி மருத்துவ மாணவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதுடன் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நடப்பாண்டிலே அரசு ஒதுக்கீடாக ஐம்பது சதவீதத்திற்கு மேலான இடங்களை பெற்று மாணவர்களுக்கு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தனியார் மருத்துவக் கல்லூரிகள் புதுச்சேரி மாணவர்களுக்கு ஐம்பது சதவீத இட ஒதுக்கீடு வழங்க கவர்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புதுச்சேரி முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளூர் மாணவர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க கவர்னர் தலையிட வேண்டும் இங்குள்ள நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை அளிக்கவில்லை என்றால் குடிநீர் மின்சாரம் போன்றவற்றை அரசு நிறுத்த வேண்டும் இதுகுறித்து கவர்னர் குழு அமைத்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் ஏன் ஐம்பது சதவீத மறுக்கின்றனர் என்ற காரணத்தை அறிய வேண்டும் மேலும் தற்பொழுதுள்ள லோக்சபா ராஜ்யசபா ஆகிய இரு எம்பிக்களும் பார்லிமெண்டில் ஐம்பது சதவீத ஒதுக்கீடு கேட்டு ஏன் பேசவில்லை என்பதை மக்கள் மத்தியில் விளக்க வேண்டும் அவர்கள் மாநில நலனுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றனர் இந்த விவகாரத்தில் கவர்னர் தலையிட்டு ஐம்பது சதவீத ஒதுக்கீடு வழங்க முன்வர வேண்டும் மேலும் என்ஆர்ஐ இடஒதுக்கீட்டில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கின்றன இது குறித்து கவர்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி சானரப்பேட்டை காந்தி திருநள்ளூர் சிவாஜி நகர் பகுதிகளில் பராமரிப்பு பணிகளுக்காக குடிநீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டை செயற்பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி தனக்கோடி நகர் மற்றும் சாரணப்பேட்டை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் சுத்தம் செய்யும் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளது இதை முன்னிட்டு வருகிற ஏழாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை தனக்கோடி நகர் தர்மபுரி லெனின் வீதி சபரி நகர் புரட்சி தலைவர் நகர் சாரணப்பேட்டை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படும் புதுச்சேரி தனபால் நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் இருபத்தி எட்டாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை காந்தி திருநள்ளூர் தனபால நகர் கல்கி நகர் சேரன் நகர் அகத்தியார் கோட்டம் அருணா நகர் கணபதி நகர் என் ராஜீவ் நகர் வள்ளலார் நகர் மற்றும் ஆத்னி சார்ந்த பகுதியில் குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படும் கோரிமேடு இந்திரா நகர் அரசு ஆரம்பப்பள்ளி அருகில் பூத்துறை ரோட்டில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளது எனவே அன்று காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை குருநகர் சிவாஜி நகர் பிரியதர்ஷினி நகர் இஸ்ரேவேல் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உரிமம் பெறாமல் இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விட்டால் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக புதுச்சேரி போக்குவரத்து ஆணை சிவக்குமார் விடுத்துள்ள குறிப்பில் புதுவையில் பல பகுதிகளில் உரிய உரிமம் ஏதும் பெறாமல் மோட்டார் சைக்கிள்கள் உட்பட இருசக்கர வாகனங்களை பொதுமக்களுக்கு சிலர் வாடகைக்கு விடுவது போக்குவரத்து துறையின் கவனத்திற்கு வந்துள்ளது குறிப்பாக சைக்கிள் ஸ்டோர் என்ற பெயரில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த செயல் மோட்டார் வாகன சட்ட விதிகளுக்கு முரண்பட்டதாகும் குறித்து போக்குவரத்து துறை தொடர்ச்சியாக பலமுறை எச்சரிக்கை செய்துள்ளது உரிமம் பெற்ற மோட்டார் சைக்கிள்களை வாடகைக்கு விட மஞ்சள் நிற நம்பர் பிளேட் பொருத்துவதற்கான விண்ணப்பங்கள் போக்குவரத்து துறை மூலம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் வாடகை மோட்டார் சைக்கிள் உரிமம் பெற விரும்புபவர்கள் தாங்களாக முன்வந்து தகுந்த ஆவணங்களுடன் விண்ணப்பத்தை சமர்ப்பித்து உரிமம் பெற்றுக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் எனவே மோட்டார் சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனங்களை உரிமம் பெறாமல் வாடகைக்கு விடுவது திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் அத்தோடு மட்டுமில்லாமல் அபராத தொகையாக ஒரு மோட்டார் சைக்கிள்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வசூலிக்கப்படும் அவ்வாறு வாடகைக்கு விடப்படும் மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் மேலும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் சட்டவிரோத வாகன பயன்பாட்டில் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலப்பட்ட மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யக் கோரி முதல்வர் ரங்கசாமியிடம் எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னிலையில் இந்திய மாணவ சங்கத்தினர் புகார் அளித்தனர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக மாணவியர் விடுதிகளில் மாணவியருக்கான சானிட்டரி நாப்கின் வழங்கக்கூடிய தானியங்கி இயந்திரம் மற்றும் இன்சிலேட்டர் குடிநீர் பிரச்சினை போன்ற அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய மாணவ சங்கம் போராட்டம் நடத்தியது இந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா பாதிக்கப்பட்ட மாணவிகளை பேச்சுவார்த்தை என அழைத்து மிரட்டுவது போல பேசியதாக கூறப்படுகிறது போராட்டம் நடத்தியவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய மாணவர் சங்கத்தினர் பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி சந்தித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு அளித்தனர் அப்பொழுது செந்தில்குமார் எம்எல்ஏ மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராஜாங்கம் திமுக மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் இந்திய மாணவர் சங்க செயலர் பிரவீன்குமார் இந்தி ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில செயலர் சஞ்சய் சேகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மங்களம் குட்பட்ட உருவியாறு ஆச்சாரியபுரத்தில் எழுந்தர்லே ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட திருளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவியாறு ஆச்சாரியபுரத்தில் எழுந்தர்லே இருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா இன்று வேக விமர்சையாக நடைபெற்றது விழாவையொட்டி காலை விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் ஸ்ரீ விநாயகர் பூஜை ஹோமம் நான்காம் காலை யாக பூஜை கலச புறப்பாடு விமான மகா கும்பாபிஷேகம் நிகழ்வானது மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் ப்ளஸ் ஒன் வகுப்பில் சேர நேற்று வரை முன்னூற்றி ஏழு மாணவ மாணவிகளுக்கு சேர்க்கை ஆணை வழங்கப்பட்டுள்ளது புதுவை அரசு மேல்நிலை பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ப்ளஸ் ஒன் வகுப்பில் சேர கட்ட நேரடி மாணவர் சேர்க்கை குருசுக்குப்பம் NKC அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்று வருகிறது அதாவது துணை தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் வேறு பள்ளியில் படித்து சான்றிதழ் பெற்று அரசு பள்ளியில் மீண்டும் பிளஸ் ஒன் சேரக்கூடிய மாணவர்களுக்கான சேர்க்கை இதுவாகும் கடந்த இரண்டாம் தேதி தொடங்கிய மாணவர் சேர்க்கையில் நேற்று வரை முன்னூற்றி ஏழு மாணவ மாணவிகளுக்கு சேர்க்கையான வழங்கப்பட்டது இதற்கிடையே புதுச்சேரி பள்ளி கல்வி இணையக்குழு சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிளஸ் ஒன் வகுப்பில் சேர இறுதிக்கட்ட நேரடி மாணவர் சேர்க்கை இன்றுடன் நிறைவு பெறுகிறது மேலும் மாணவர் சேர்க்கைக்காக கால நீட்டிப்பு வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீ ஆலயத்தில் மாத முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் எதிர்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபட்டனர் புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துளுக்கானத்தமன் உடனுரை ஸ்ரீ காம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இந்த பூஜைக்கு உபயதாரராக எதிர்கட்சி தலைவர் சிவாவின் குடும்பத்தினர் செய்திருந்து பூஜையிலும் பங்கேற்றனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்